ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க, இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்லேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கான். தேர்ஸ்டே அன்றைக்கி எடுத்த விலாகு பார்த்திங்கன்னா, வெளில வந்து செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. நான் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock எழுந்திரிச்சிட்டு பார்த்திங்கன்னா துளசி மரத்துக்கெலாம் வந்து துளசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சு உதுபத்திலாம் ஏற்றி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி கோலம்லாம் போட்டாச்சு. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை செடி ரெண்டுமே. ஸோ இன்னும் செடிங்க நிறையா இருக்குது, எல்லாமே வந்து மாடியில் தான் வச்சுருக்கோம். இங்கே இப்போதைக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல, இதுக்கு மட்டும்தான் பர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்பவும் வச்சு நிறையா ஒரு 8 செடிக்கிட்ட இருக்கும், எல்லாமே மாடியில் வச்சுருக்கு. நான் உங்களுக்கு மாடிக்கு போகும்போது காட்டுறேன் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து டென்ட்டில் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க, மார்னிங் எழுந்து விளாண்டுருக்காங்க. நான் வந்து மார்னிங்கே ஒரு 7 o'clock இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா புத்தருக்கு அப்புறம் வந்து தண்ணியில் வந்து அந்த டீலைட் கேண்டில் இருக்கணும் இல்லையா, அந்த கேண்டில் போட்டு விளக்கேற்றிச்சிருக்கேன். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறனால காலையிலே வந்து லக்ஷ்மி குபேரன் பூஜை வந்து பண்ணிட்டேன். இன்னும் சாமி கபோர்டெலாம் வந்து இன்னும் நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணவே இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறனால எல்லாத்தையும் விளக்கிட்டு ஒன்றா இன்றைக்கி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் மட்டும் பார்த்திங்கன்னா குபேரை கோலம் போட்டு அப்புறம் எல்லா கோலம் போட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை மட்டும் செஞ்சுருக்கேன். அந்த பார்த்திங்கனாலே தெரியும் சாமி ஜாமான்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேன், இன்னும் எதுவுமே நான் எடுத்து வைக்கல. எல்லாமே இன்றைக்கி தேர்ஸ்டே வியாழக்கிழமைங்கிறதுனால இன்றைக்கி தான் எல்லாத்தையும் வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ண போகிறேன். ஈவினிங் தான் எனக்கு வேலை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி கேண்டில்லாம் போட்டு ஏற்றி வச்சு பார்த்தாலும் நமக்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே கிட்ஸ் வந்து விளாண்டுட்ருக்காங்க ஜாலியாக, பால்ஸ் வச்சு உள்ள டென்ட்டுக்குள்ளே விளாண்டுட்ருக்காங்க. இந்த டென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது வாங்கி எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 years இருக்கும். என் சின்ன பையனோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துருந்தேன், அப்படியே கிடக்கு, நல்ல ஒர்த்து தானா. ஸோ வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். அப்போ பார்த்திங்கன்னா நான் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்மூத்தி மட்டும் போட்டிருக்கேன். ஸ்மூத்தி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். ஒசிவா ப்ரோட்டீன் பவுடர் தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஒசிவா ப்ரோட்டீன் பவுடர் உங்கள்ட்ட நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பனானா, ஆப்பிள், அப்புறம் ஒசிவா ப்ரோட்டீன், மில்க்கு, டேட்ஸு இதெல்லாம் போட்டு ஸ்மூத்தி ரெடி பண்ணிவிட்டு மார்னிங் வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு பெரிய அதாவது எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுருக்கோம். பொங்கல் வந்து வச்சுருக்கேன், இன்னும் தாளிக்கலை. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இதையும் தாளிச்சிடலாம். அப்புறம் தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. பொங்கலுக்கு தொட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுருக்கேன் மார்னிங்கே. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துக்கும் சேர்த்தே சமைச்சாச்சு. பார்த்திங்கன்னா கேரட்டும் முட்டைக்கோஸ் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு காளான் வந்து கிரேவி பண்ணியிருக்கேன். கிரேவி மாதிரி குழம்பு வச்சுருக்கேன், நம்ம சாதத்தில் ரைஸில் போட்டு சாப்பிட்லான்னு. ரைஸ் மட்டும் மதியானத்துக்கிட்ட வச்சுப்பேன். ஸோ இப்போ இது ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் ஏஞ்சி இவ்வளோ வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு. வெசல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், மார்னிங்கே வந்து ஒரு 9 o'clock கிட்டே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இந்தமாரி மார்னிங்கே கொஞ்சம் முடிச்சுட்டு, ஏன்னா எனக்கு இன்னும் வீட்டிலேருந்து அங்கேருந்து கொண்டு வந்த எல்லா ஜாமான்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் இது பண்ணணும். ஸோ அதனால் ஹெல்த்தியாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்மூத்தி குடிச்சிட்டு அடுத்து அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி நான் எப்போவுமே மார்னிங் சமைச்சிருவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் இப்போ வந்து வேலை எனக்கு நிறையாவே இருக்குது, இன்னும் வந்து சாமியால் மாதிரி எல்லாம் நிறையா இன்னும் எடுத்து வைக்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பூரி மாவு ப்ளஸ் சத்து மாவும் போட்டு ரெண்டுமே போட்டு சும்மா ஒரு பூரி மாதிரி போட்டிருக்கேன். இது வெறுசாகவே சாப்பிடுவாங்க, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து நான் சைட் டிஷ் எதுவுமே கொடுக்க மாட்டேன். சத்து மாவு வந்து கஞ்சிலாம் வச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி வந்து ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு கோதுமை மாவு ஒரு 1/2 cupனா சத்து மாவு 1/2 cup போட்டுக்கோங்க. போட்டு இந்தமாரி குட்டி குட்டி பால்ஸாக போட்டு இந்தமாரி நம்ம பூஜை செஞ்சு வச்சு தான் போதும். ஈவினிங்கில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்துக்கும் கூட நல்லது. நம்ம சத்து மாவு வந்து கஞ்சி தான் வைக்கணும் அப்படிலாம் இல்லை, இந்த மாதிரி பூரி சப்பாத்தி எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஆட் பண்ணி தான் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா கஞ்சி வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரியும் கொடுத்தீங்கனாலும் அவங்க சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் என் பசங்களுக்கு வந்து இந்தமாதிரி வெறும் பூரி இருந்தாலே போதும், சாப்பிட்ருவாங்க. பட் இந்த சைட் டிஷ்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. எனக்கு வந்து பூரி அது நார்மலாக மார்னிங் வந்து செஞ்சுருந்தா பூரி குருமாலாம் வச்சுருக்கலாம். ஸோ இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்
ஸ்நாக்ஸ்க்காக தான் செஞ்சது. இது அப்படியே அவங்க ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி முறுமுறுன்னு எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையன் வந்து ட்ராயிங் வரைஞ்சிட்ருக்கான். ஸோ என்கிட்ட கூப்பிட்டு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லி காமிச்சிருக்காங்க. அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு நீங்களும் வந்து பாருங்களேன். ஃபிஷ் வரைஞ்சிருக்காங்க. ஃபிஷ் பார்த்திங்களா எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. சரி ஓகே, உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.